ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபென்டா விலாக்ஸ். இன்றைக்கி காலையிலேயே வந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. காலையில் எழுந்திரிச்சதுமே எப்போயுமே கிச்சன் போய் கிச்சன் ஒர்க்கை தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வந்து சமையல் வேலை வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால சரி வீடை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேஷுவல் டே எப்படி போகும், ஒரு நாள் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இப்போ பார்க்கவும் போகிறோம். வீடு க்ளீனிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சதுமே வீடு க்ளீனிங் தான். ஏன்னா எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கும்போதெல்லாம், ஆஃபீஸ் போகிறக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து வீட்டை கூட்டிடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கூட்டுவேன். ஏன்னா அதிகமாக குப்பை இருக்காது எங்கள் வீட்டில், அதனால நான் அப்போ தான் கூட்டுவேன். இப்போ அப்படி இல்லைங்க, எனக்கு டைம் கிடைக்கிறதே இல்லை. அதனால் வாரத்தில் ஒரு 2 நேரம் கூட்டுறதே பெருசாக தான் இருக்குது. அந்த செவ்வாய் வெள்ளி அப்படி தான் கூட்டுறதாகவே இருக்குது. சரி, எங்கள் வீட்லேயும் 2 பேர் தானே இருக்கோம், அதனால் டஸ்ட்டு அதிகமாக ஆகாது. குட்டீஸுங்க ஏதாவது இருந்தால் கூட கழிச்சு போடுவாங்க, இங்கே நாங்கள் கழிச்சு போட்டால் தான் உண்டு. அதனால் டஸ்ட்டும் அதிகமாக ஆகாது, எந்த குப்பையாகவும் சேராது. ஸோ அதனால் ஓகே, நம்ம வந்து வீடு வந்து டைம் இருக்கிற நேரம் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலை நேரம்லாம் பார்க்குறதில்ல, கிடைக்கிற டைமில் வந்து கூட்டி எடுத்துருவேன். ஸோ எங்கள் வீட்டு பால்கனி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இருக்க ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி. பகலில் நிறையா பிளாக் என்ன பார்த்துருந்தீங்கன்னா, என்னோடய இது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பகல் வீவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கிளாஸ் ஹவுஸு, அதாவது பால்கனியில் மட்டும். ஸோ கிளாஸ் டோர் போட்டுப்பாங்க, விண்டோ போட்டுப்பாங்க, அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இதில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நானும் நினச்சிட்டே இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் நினச்சி ஏதாவது ஐடியா பண்ணணும் ஐடியா பண்ணணுமே நாள் ஓடிடுச்சு. இப்போ வேலைக்கு போகிறேன், இனி பண்ணுவேனான்னு தெரியல, ஆனால் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. மணி பிளான்ட்லாம் மேலே இருந்து தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய செடியெலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்ததும் இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த மணி பிளான்ட் தான் வச்சேன். அது வந்து விண்டோவில் வச்சுருக்கேன். இது வந்து ஹாலோட விண்டோவும் பால்கனியோட விண்டோவும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்க சூப்பராகவும் இருக்கும். ஜன்னலை திறந்து வச்சான். ஸோ தண்ணி இப்போ வந்து வெயில் காலனால சீக்கிரமாகவே தண்ணி வந்து வற்றி போயிடுது. இத்தனைக்கு சன்லைட் உள்ளே அடிக்கிறதில்ல, இருந்தாலும் அவ்வளோ வெக்கைக்கு தண்ணி வந்து வற்றி போயிடுறதுனால அப்பப்போ தண்ணி ஃபில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நானும் பார்க்காமலே விட்டுட்டேன். முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது வீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக டைம்ன்றதே இல்லை. இப்போ வீட்டையும் மெயின்டைன் பண்ணணும், ஆஃபீஸ்க்கும் போகணும், எல்லா மற்ற ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து இன்னும் அவ்வளோவா ஷெடியூல் பண்ணி நான் பண்ணலை, கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நல்லா விடிஞ்சிருச்சுங்க, ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. நான் வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கிச்சனில் இன்றைக்கி வேலை வந்து கம்மின்னு தான் சொன்னேன்ல, அதனால் குக்கிங்கும் வந்து சைட் பை சைடாக அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. கடைசியாக நான் என்ன குக் பண்ணியிருக்கேன்றத நான் காமிக்கிறேன். ஏன்னா சின்ன ஒர்க்கு தான், அதனால் காமிக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வந்து க்ளீன் பண்ண வேண்டிய இருந்துச்சு. நான் டெய்லி வந்து ஸ்கூட்டியில் தான் வந்து வீட்டுக்கு, சாரி, ஆஃபீஸ்க்கு போகிறது. ஸோ அந்த ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, தூசியாக இருந்துச்சு. சரி ஓகே, அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பார்க்கிங் தான், அந்த ஓப்பன் பார்க்கிங்கில் காக்காய்ச்சோம்லாம் அதிகமாக போட்டு டேட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் வாரத்துக்கு ஒரு நேரம் துடைக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் வந்து கண்டிப்பாக வந்து வண்டிக்கு எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நேரமாவது பண்ணணும். நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் கூட, நல்லா டெக்னிக்கலாக பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த நான் சொன்னல காக்காய்ச்சோம்லாம் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து வீட்டிலையே வந்து 1 மாதத்துக்கு 1 நேரம் வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறேன் தெரிஞ்ச அளவுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது காமிச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா மோர் அடித்து வச்சுருக்கேன். ஸோ வெயில் காலம் வந்துருச்சுல, அதனால் வந்து மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்லேயே தயிர் உரம் ஊற்றி அதுலேருந்து மோர் அடித்து வச்சுக்கிடுவேன். இது வந்து ஹஸ்பண்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு, பழைய கஞ்சி. இது வந்து நாங்கள் ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ ஐஸ் பிரியாணின்னு சொன்னால் ஃபேமஸாக வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு, கஞ்சின்றது ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மோரும் அதில் ஊற்றிருக்கேன். அது பத்தலை அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை மாவு இருக்குது. அப்புறம் தொக்கு வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதையும் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. மார்னிங் வந்து காஃபி இன்னும் குடிக்கல, அதனால் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மதிய லஞ்சுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதுவுமே பண்ணலை அப்படி தான் சொல்லலாம். இது மட்டும்தான் நான் பண்ணேன். இது வந்து வாழைத்தண்டு பருப்பு கூட்டு, நல்லா வாழைத்தண்டு வந்து பொடிசு பொடிசாக நறுக்கி அதை வந்து பருப்பு கூட்டு பண்ணியிருக்கேன், பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். இது கூடயே காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா
பழைய குழம்பு இருக்குது, அதுவும் வந்து வெங்காய புளிக்குழம்பு இருக்குது. ஸோ அதோட பருப்பு கொட்டும் புளிக்குழம்புக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் இருக்குது. பழைய குழம்புலாம் நீங்கள் ஆஃபீஸ் கொண்டு போவீங்களா அப்படின்னு கேட்டால் கொண்டு போவாங்க. இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதுதான் கொண்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து கொண்டு போவேன். ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கே வந்து நான் பைக்கில் தானே போவேன்னு சொல்லியிருக்கேன். ஆஃபீஸ்க்கு வந்து சென்னை மாதிரி தாங்க இந்த மாதிரி துப்பாட்டா கட்டிட்டு தான் போவேன். கொஞ்சம் பேர் வெறிக்க வெறிக்க பார்ப்பாங்க, இது என்ன இந்த மாதிரி கண்ணெல்லாம், கண்ணு மட்டும்தான் தெரியுது, மற்ற எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டு என்னமோ ஏதோ மாதிரி போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி எனக்கு பழகிருச்சு, இப்படி போட்டால் தான் வந்து டஸ்ட்டுலாம் வந்து ஏறாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டஸ்ட் ஏறிடுச்சுன்னா ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சும்மாவே எனக்கு ஃபேஸில் ரொம்ப பிம்பிள்ஸ் வரும், என்னென்னமே தெரியல. அது டஸ்ட் அலர்ஜியா இல்லை ஹார்மோன் ப்ராப்ளமாக என்னென்னமே தெரியாது, ஆனால் அதிகமான பிம்பிள்ஸ் வரும். இப்போ தான் கொஞ்சம் நாளாக ஸ்டாப் ஆகிருக்கு. சரி, அதை வந்து நம்ம மறுபடியும் உருவாக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் போன மாதிரி தான் போய்கிட்டிருக்கேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி வெறிக்க வெறிக்க பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் வந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம கழுவி வச்சுருந்தனால எல்லாத்தையும் ஓப்பனில் வச்சுருக்கேன், டிக்கி எல்லாத்தையும் ஓப்பனில் வச்சுருக்கேன். அப்புறம் எப்பயுமே வந்துட்டு உள்ளே ஒரு பாட்டிலும் ஒரு பிளாஸ்டிக் கவரும் வச்சுக்கோங்க எமர்ஜென்சிக்கு. பிளாஸ்டிக் கவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது திங்ஸ் வாங்கினா வாங்கி வச்சுக்கிறேன். பாட்டில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டக்குன்னு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு தான், எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் பிடிச்சி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் டேங்கை, அதுக்காக தான். இப்போ வந்து நான் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன். ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியம். நான் சொன்னலை இங்கேருந்து ட்ராவல் அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் தான், ஸ்லோவாக போனால் 10 நிமிஷம், கொஞ்சம் ஓரளவுக்கு 40-50 போனோம்னா, சாரி 50-60 போனோம்னா அதிகம் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ போயாச்சுங்க. ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து மறுபடியும் வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி. இப்போ வந்து ரமதான் நோன்பு வந்திருக்குல்ல, ஸோ நடந்துக்கிட்டு இருக்கனால அங்கேருந்து நோன்பு கஞ்சி கிடச்சிச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தேன். ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே அங்கே நின்று வாங்கிட்டு வருவீங்களான்னு கேட்காதீங்க. ஆஃபீஸ்க்கு எனக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து தர்காலாம் இருக்குது, அங்கே உள்ள கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்தது. நோன்பு கஞ்சி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குடிக்காதவங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாவது கிடச்சிச்சின்னா ஒரு நேரமாவது வாங்கி குடிங்க. இது எல்லாருமே குடிக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ் முதற்கொண்டு குடிக்கலாம். சுகர் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அதில் சுகர் இருக்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப சத்தானதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெந்தயம், தேங்காய் பால், இஞ்சி, கேரட்டு, மல்லி, புதினா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஒரு கிளாஸ் குடித்தாலும் வயிறு நல்லா ஃபுல்லாகிடும், சூப்பராக இருக்கும், குளிர்ச்சியானது. இப்போ வந்து ரமதான் டைம் நடக்குதுல்ல, கண்டிப்பாக இந்த நோன்பு கஞ்சி கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்புடியாக போயிடுச்சு, அம்மா டின்னருக்கு நீங்கள் வந்துடு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது எங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நாய் பேர் பார்த்தீங்கன்னா லக்கி. இதோட ஹிஸ்ட்ரி வந்து ஒன்று இருக்குது. நான் ஹிஸ்ட்ரியாக என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது ஏன் லக்கின்னு வச்சோன்னு நான் அப்புறம் சொல்கிறாது. இது பார்த்தீங்கன்னா எப்படி அடிபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பசங்க வந்து பைக்கில் போகும்போது ரோட்டில் வந்து அடிச்சுட்டு அவங்க பாட்டில் எனக்குன்னு என்னன்னு கூட கேட்காம மனசாட்சி இல்லாமல் போயிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த நாயை எடுத்தாவது பக்கத்தில் யார்ட்டையாவது கொடுத்துட்டாவது போயிருக்கலாம், இல்லை ஓரமாக வச்சுட்டாவது போயிருக்கலாம். அவங்க பாட்டில் அடிச்சுட்டு பாட்டில் கத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ நாங்களும் கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கால் ஊண்ட முடியாமல் போயிடுச்சு. சரி கெட்டு போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போட்டுட்ருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சள் மட்டும்தான் சேர்த்து தண்ணியில் குழப்பி, அப்புறம் வந்து அந்த பேண்டேஜ் வந்து ஈரத்தண்ணியில் நினச்சி ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்கும்ல ஜில்லுன்னு, அதனால் அது பண்ணேன், கெட்டி விட்டேன். அது பாவம் கெட்டவே என்னை விடலை, அப்படி துடி துடிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எனக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி ஓகே ஓகே ஓகே, அதை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எல்லோரும் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சு 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 அதுக்கு ஒரு வழியாக நாங்கள் வந்து கெட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு, லைட் லைட்டாக நொண்டி. கெட்டு போட்ட உடனே வந்து நடந்துருச்சு. இது வந்து ஒரு 4 நாள் ஆச்சுங்க நடந்து. ஸோ இப்போ ஓகேவாக தான் இருக்குது. அது பாருங்கள் எப்படி என்னை வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ இந்த லக்கி நாய்க்குட்டிக்கு லக்கின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். என் தம்பிக்கு வந்து ஐடி ஃபீல்டில் வேலை கிடச்சிச்சு, இன்ஜினியரிங் முடிச்சுருந்தான் அவனுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் வந்து இங்கே வந்து ஜாப் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் இது வீட்டுக்கு வந்தோன்னா சில கொஞ்சம் ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்கி அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் லக்கியை தான் யாரும் அடிச்சு
போட்டுட்டு போயிட்டாங்க மனசாட்சி இல்லாமல். ஏன் இப்படி பண்ணுறாங்க? கொஞ்சமாவது வந்து அதை அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தேன். அவங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு என்னன்னு கூட கேட்காமல் போயிருக்க மாட்டாங்க. அடித்ததே தப்பு, அதை வந்து இன்னும் கேட்காம அதுக்கு எதுவுமே பண்ணாமல் போனது அது இன்னும் பெரிய தப்பு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சி வந்து அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாலும் அதுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அது கொடுத்தா தான் அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவங்களும் நல்லா வாங்கி லக்கியும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரியான தின்பண்டாரம் நாய்க்குட்டி தான் எங்கள் வீட்டு நாய்க்குட்டியும். எப்போ பார்த்தாலும் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். பாவம் அது உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் கெட்டு போட்டு விட்டுட்டேன். ஓரளவுக்கு நல்லபடியாகவே நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி நான் வந்தப்போ வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தா படுத்த படுக்கையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எந்திரிச்சு நடக்கவே இல்லை. படுத்தது தான் கேட்டால் அடிபட்டதுலேருந்து, அதாவது சாயங்காலம் அடிபட்டிருக்கும் போல், அதுலேருந்து படுத்தது தான். அது எந்திக்கவே இல்லை. நான் வந்து கெட்டு போட்டோன்னா கொஞ்சம் எந்திரிச்சு இந்த மாதிரி உட்காந்து நொண்டி நொண்டி நடந்து கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. பாருங்களேன், இந்த மாதிரி தான் எங்கள் ஆச்சி பண்ணுற வேலை. எங்கேனாலும் இருந்தாலும் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. அவங்களால அதிகமாக நடக்கவும் முடியாது, அது குனிஞ்சு கொடுக்கலாம் முடியாது. அதனால் எங்கே நின்றாலும் அதை கூப்பிட்டு லக்கிங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்றது தான் அவங்களுக்கு வேலை. ஓகேங்க, இதோடு நான் வந்து இந்த பிளாக்கை முடிச்சுக்கிறேன். எனக்கும் வந்து டைம் ஆயிடுச்சு. டின்னரை முடிச்சுட்டு நான் போய் தூங்க போகிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம்.